ஓம் நம சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்மளுடைய வலைத்தளங்கள்லேயும் சரி நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் சரி நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு மருந்து இது. ஆண் உறுப்பு வளர்ச்சிக்கு உண்டான தைலம் வந்து எப்படி தயார் பண்ணுறீங்க, அதை பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனுடைய தெளிவாக செய்முறை வீடியோ நான் பின்னாடியே தெளிவாக போடுறேன். ஏன்னா ஒரு சில பொருள் கிடைக்கல, அதனால் நான் இப்போ போடலை. இப்போ இது ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தது, அதனால் இந்த எண்ணெயை நான் போடுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன மூலிகை சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, இதில் விராலி இலை சேர்ப்போம், அப்புறம் கரிஞ்சீரகம் சேர்ப்போம், அப்புறம் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்ப்போம், மரச்செக்கிலாட்டினே நல்லெண்ணெய் சேர்ப்போம். இதில் கிடைக்காத மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கம்பழம்னு சொல்லுவாங்க, இதுதான் கொஞ்சம் ரேர், தேடி தான் நிறையா எடுக்கணும். அந்த பழம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பழத்தை சேர்த்து நம்ம இதை ரெடி பண்ணுவோம். இதோடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது செய்முறை காட்டுங்க அப்படின்ட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில். அதனால தான் இந்த வீடியோ இப்போதைக்கு செய்முறை வீடியோ அந்த பழம் கிடைக்காதனால போடாததுனால இந்த எண்ணெயோட பயன்களை பற்றி நான் போடுறேன். இது பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணுறுப்பினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு அருமையான மூலிகை எண்ணெய் இது. இதில் வந்து என்ன பலன்கள்னு பார்க்கும்பொழுது, ஒரு 30 வயசுக்கு உண்டான 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு ஆண் உறுப்பினுடைய வளர்ச்சியை வந்து நல்லாவே தூண்டிவிடும். அதாவது ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் தான் வெளியில் வரும். இது வந்து நிறைய படங்களில் பார்த்துட்டு ஏமாற்றுவாங்க, அது அவ்வளோ பெருசு வரும், 8 இன்ச் 9, அதெல்லாம் வந்து சும்மா ஏமாற்று வேலை. அது மாதிரிலாம் வந்து அது இயற்கையாகவே வந்து ஆண்களுக்கு, அதாவது இந்தியர்களுடைய ஆண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சராசரி அளவு 5.5 இன்ச்சு தான் வந்து சராசரியான அளவு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ஹார்மோன்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். அதனால் அது இந்தியர்கள் அது ஆங்கில படங்களை பார்த்துட்டு ஏமாற வேண்டாம். இதுதான் வந்து இந்தியர்களுடைய சராசரி அளவு. இதிலிருந்து ஒரு 6 இன்ச்சு அட்லீஸ்ட் ஒரு 6.5 இன்ச் 7 இன்ச் வரைக்கும் 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இதோடைய வளர்ச்சியானது தூண்டிவிடும். அதாவது அது அவங்களுடைய உடல் வலிமையை பொறுத்து, அதாவது அவங்க உடல் வாகை பொறுத்து. ஏன்னா அவங்களுடைய பரம்பரையில் என்ன மாதிரியான இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஆணுறுப்பு அமைப்பு தான் வந்து ஜெனட்டிக்கலாகவே சில பேருக்கு வரும், அது இயற்கையாகவே அதை மாற்றவும் முடியாது. இந்த எண்ணெய் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, சிறு வயதில் நம்ம அதை தவறு பண்ணியிருப்போம், இந்த கைப்பழக்கம் இந்த மாதிரியான பழக்கங்களில் நம்ம ஈடுபடும்போது என்ன ஆகும், ஆணுறுப்பு வந்து சிறுத்து போயிடும். அப்போ அந்த நரம்புகள் வந்து தளர்வடைஞ்சு ஆணுறுப்பு வந்து உள்வாங்கிடும். அப்போ இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும், அந்த ஆணுறுப்பு ஆணுறுப்புக்கு செல்லக்கூடிய நரம்புகள் வந்து பலமாகும், அந்த இடத்துல செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து சீராகும். அப்போ சீரான இரத்த ஓட்டம் நம்ம ஆணுறுப்புக்கு செல்லும் பொழுது ஆணுறுப்பு சுருங்கிய ஆணுறுப்பு தன்னால் வெளியில் வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வளர்ச்சி மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் நிச்சயம் வளர்ச்சி கொடுக்கும். 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இது நல்ல தடிமன் ஆகிறத பார்க்கலாம், நல்லா பலமாகிறத பார்க்கலாம். அதாவது அதோடைய விட்டம் வந்து அதிகமாகும், அதோடைய சுற்றளவுன்னு சொல்லுவாங்க, அகலம்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்ல தடிமனாகும், நல்ல பலமாகும். அது வந்து ஒரு 10 நாளில் இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து தடிமனாகவும் பலமாகவும் ஆகும், 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சியோட சேர்ந்து இருக்கும். இதுதான் அந்த எண்ணெயோட பயன்கள். இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே இப்போ நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வேணும் அப்படின்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். இதோடைய பாட்டில் ஒரு பாட்டிலுடைய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 ரூபா வரும். இதோடைய வளர்ச்சிக்கு, அதாவது 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சிக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு லேகியத்தோடு சேர்த்து தருவேன், அந்த லேகியத்தோடு சேர்த்து எடுக்கும்போது 2500 ரூபா வரும். இது வந்து 3 மாதம் பயன்படுத்தணும். இப்படி 3 மாதம் பயன்படுத்தும் பொழுது ஆணுறுப்பு பர்மனண்ட்டாகவே நமக்கு வந்து வெளியில் வந்து ஒரு பருத்த நிலையும் அந்த வளர்ச்சியும் நமக்கு கொடுக்கும். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இரவு போகும்பொழுது நம்ம ஆணுறுப்பில் இந்த ஒரு வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் நம்ம ஆணுறுப்பை முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயிலில் ஒரு 10 சொட்டு எடுத்தால் போதும், அதுக்கு மேலே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 10 சொட்டு ஆணுறுப்பில் எல்லா பகுதியிலும் நல்லா பரவலாக படுற மாதிரி தடவிட்டு ஒரு 50-100 முறை டைட்டாக நல்லா நம்ம கரத்தல் முறைன்னு சொல்லுவாங்க, நல்லா வந்து ஒரு மசாஜ் டைட்டான மசாஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம படுத்தணும், காலையில் எழுந்து வாஷ் பண்ணிடணும். இது மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாதம் இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா ஆணுறுப்புடைய வளர்ச்சியை பார்க்கலாம், நல்ல தடிமனாகிறதையும் நல்ல பலமாகிறதையும் நிச்சயமாக வந்து ரிசல்ட் இருக்குது. இது 100% வந்து ரிசல்ட் உடைய எண்ணெய். இது வேணும் அப்படின்றவங்க கீழே இருக்க எண்ணுக்கு எங்களுடைய தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம்.
அது போக இது எல்லாமே ஆண்மை சம்மந்தப்பட்ட எந்த வகை பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முந்துதல் பிரச்சனை, விரைப்பத்தன்மை குறைபாடு, குழந்தையின்மை பிரச்சனை, ஆண் பெண் மலட்டத்தன்மை, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஆண்மை ரீதி அதாவது குழந்தை இல்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே முழுமையான தீர்வு நம்மக்கிட்ட கிடைக்கும். அதுக்கு உண்டான மூலிகை மருந்துகள் இருக்குது, பாஷாண மருந்துகள் இருக்குது, தங்க பஸ்பம் வெள்ளி பஸ்பம் கலந்த மருந்துகள் இருக்குது. இது எது அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் தருவேன். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி விலை எவ்வளோ விலை எவ்வளோன்றதை கேட்குறீங்க. அதில் விலை வந்து நம்ம எல்லா மருந்தினுடைய விலை எல்லாத்தையுமே கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு மருந்து நம்ம ரெடி பண்ணி தருவோம். அப்போ ரெடி பண்ணி தரும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து முழுமையாக சரியாகும். அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக தான் நம்ம கொடுக்குறோம், வியாபார நோக்கத்தில் கொடுக்கல. இது மருந்துகள் வந்து குறைஞ்சபட்சம் எந்த மருந்தாக இருந்தாலும் சரி 3 மாதம் எடுத்தாங்க அப்படின்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் முழுமையான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய டிவி விளம்பரமோ இல்லை இப்போ முகநூலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விளம்பரங்கள் சம்மந்தப்பட்டது வந்துகிட்ருக்கு. இதோடைய இந்த லேகியம், இந்த மாத்திரை, இந்த சூரணங்கள், மருந்துகள் எல்லாமே செய்முறை நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் தெளிவாக நான் இந்த லேகியங்கள்லாம் எப்படி தயார் பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்டியிருக்கேன். தெளிவாகவே போயிட்டு பார்க்கலாம். தாது புஷ்டி லேகியம், மதன காமேஸ்வர லேகியம், அப்புறம் அமுக்ரா தாது புஷ்டி லேகியம் சொல்லிவிட்டு இந்த லேகியங்கள் செய்முறை, இந்த மாத்திரைகள் செய்முறை எல்லாமே நான் சேனலில் தெளிவாக காட்டியிருக்கேன். அதனால தான் இப்போ அந்த மருந்துகளோட மொத்த பதிவு நான் இதில் வந்து அதோடைய பலன்களை போடுறேன். ஆண்மை பிரச்சனைகள் இல்லாமல் உடலில் அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்ம அகத்தியர் சித்த வைத்தியசாலையில் நல்ல மருந்துகள், மூலிகை மருந்துகள், தரமான மருந்துகள் கிடைக்கும். அவங்கவுங்க பிரச்சனைகளை ஃபோன்லேயோ அல்லது நேர்லேயோ வந்து சொல்லி அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் வாங்கிக்கிட்டு போகலாம். சொன்ன மாதிரி 1 வாரத்திலிருந்து மருந்துகளுடைய மாற்றம் நம்ம உடலில் மாற்றங்கள் தெரியும். எந்த ஒரு மூலிகை மருந்து எடுத்தாலும் 15 நாளைக்குள்ளார மாற்றம் தெரியும். அப்போ தான் அந்த மருந்து உங்கள் உடம்பில் வேலை செய்யுது அப்படின்றது அர்த்தம். நீங்கள் வெளியில் வாங்கி ஏமாறதை விட நேராக வந்து நம்மக்கிட்ட பேசி ஆலோசனை பெற்று நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா 1 வாரத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லா மருந்துகளுமே மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும். இந்த மருந்துகள் தேவைப்படுறவங்க அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கீழே போகிற நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி பிரச்சனைகளுக்கு தகுந்த மருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.